மறிக்கொழுந்து பாடு, பாடு மறிக்கொழுந்து. என் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே மறிக்கொழுந்து. பாடு, ஆட பாடு. எனக்கு வெக்கமா இருக்குது. எப்படி எப்படி எப்படி? என் கருங்கூந்தல் கலைந்து ஓடி மேகங்களாகவா? எது இது? இந்த செம்பட்ட பாஞ்ச முடிக்கு பேரு கருங்கூந்தல்னா? அப்ப ஊருக்குள்ள உண்மையிலேயே பொம்பளைங்க கருப்பு கருப்பா வச்சிருக்காங்களே, அதுக்கெல்லாம் என்ன புள்ள பேர் சொல்றது? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்தேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னையா? உண்மையிலேயே நீந்த விட்டால ரொம்ப தினாவிட்டு பிடிச்ச புள்ளையா இது? என்னடா நடந்தது? நல்லா இருந்த தண்ணிய நான் அடிச்சுட்டேடா, இனிமே இல்ல மனுஷன் குடிக்க முடியுமா? எருமை தாண்டா குளிப்பாடலாம். என் வாழ்க்கையில முத முறையா இப்பதான் பொண்ணு பார்க்க பரப்பிட்டேன். எங்க அப்பா கூப்பிட்டா வரமாட்டாரு. அப்பாரா அவன் கடப்பாரு. அந்த விளங்க மூஞ்சி நீ என்ன கூப்பிட்ட? அதனாலதான் டென்ஷன் ஆகி தண்ணிக்குள்ள போயிட்டேன். நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு, இந்த பாற மூஞ்சியை விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கா? யாரோ கொழுந்து கொழுந்துன்னு பொண்ணு இருக்காம. கொழுந்தா? மறிக்கொழுந்தா? அதேதான். அதான் மறிக்கொழுந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா? ஏன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. மாப்பிள, அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி மாதிரி. உங்க ரெண்டு பேரு கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிற மாப்பிள. ஐயோ, நான் டென்ஷன் ஆனது காரணமா? தண்ணிதான் டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவீங்க. நீங்க எதுவுமே பேச வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போலாம். மரியாதை செய்யறதுக்காக நான் செஞ்ச ஏற்பாடு. என்ன இதுக்கே இப்படி அலையடிச்சுட்டு ஓடுறீங்களே? இன்னும் உள்ள என்னென்னமோ விஷயம் எல்லாம் நடக்க வேண்டியிருக்கு. வாங்க மாப்பிள, உட்காருங்க மாப்பிள. இது அது சேர், ஒரு கால் இல்ல. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பக்கத்துல தான் தர்மாஸ்பத்திரி. நீங்க உட்காருங்க. கொஞ்சம் சிகப்பா இருக்க கூடாது உங்களுக்கு. அது பொண்ணோட தோழியா? கருப்புக்கு அலங்காரம் பண்ணி கண்ணால பாரு, செவப்புக்கு அலங்காரம் பண்ணி செருப்பால அடியும் பாக. அடிய ராசா, அப்ப உன்னைய அடிக்கலாமா? அப்படி போடி மாப்பிள்ள. உன்னை காட்டிலும் குட்டையா இருந்தாலும் லட்சணமா மூக்கு முழியுமா இருக்காரு. பாக்கத பாக்கலாம். சரி சரி, பொண்ண சீக்கிரம் வர சொல்லுடா. சீக்கிரம் பொண்ண வர சொல்லுங்க. புரியல, நீங்க வாங்க. ரொம்ப நேரம் தண்ணி குடிச்சிருந்தீங்கன்னா ஜன்னி வந்துடும் மாப்பிள. வெளியே வாங்க மாப்பிள. மாப்பிள, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள, ஒரு தப்பு நடந்து போச்சு. நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டிய. இப்ப வாங்க மாப்பிள, நான் பொண்ணை காட்டுறேன். பொண்ணு வேணாம்னே, அந்த கிழவிதான் எனக்கு பொண்ணா வர முடியும். இன்னும் நீ 1000 தடவை தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சாலும் கிழவி பொண்ணாக முடியாது. பொண்ணு வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிழவி ஆகலாம். ஏன்டா இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? கிழவி தான் கட்டி விடு. ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னடா? ஆண்டவனா பார்த்து அந்த கிழவி அனுப்பிச்சு எனக்கு புரிய வச்சுட்டான். என்னடா சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல
அரிசி பருப்பு வேட்டி சட்டை கிடைக்கும் ஏமாந்து வெட்டிட்டியாக்கும். ஆமாண்ணா. சோம்பேறி பைய மகனே, இதை எங்க அப்பாட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன தொல்ல பண்ணி அந்த பொண்ணை தான் பாத்துட்டு வடான்னு எங்க அப்பா அனுப்பிச்சாரு. அந்த டென்ஷன்ல தான் தண்ணிக்குள்ள இருந்தேன். நீங்க எதுவுமே பேசாம இழுத்துட்டு போயிட்டீங்க. பாவி அண்ணே, ஊர்லயும் வேற வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் பெரிய மாசு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்ண்ண. நல்ல வேலை, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லாம இப்பவாது சொன்னையே. ஒரு டீ கொடுங்க. முதலாளி ஒரு டீ கொடுங்க. சக்கரை இல்ல, வந்துடும். வரட்டும். கிழங்கு கூடிய தூக்கிட்டு லோ 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 அலைஞ்சு அசந்துட்ட. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கிழங்கு விற்கணும்னு இருக்கும். வாங்கப்பா, டீ சாப்பிட்டு போலாம். நாலு டீ. கல்யாணம் சாகுறாங்க. நீங்க தானே போங்க. இப்படித்தான் ஒரு பையன் ஒழுங்கா வீட்டை பாக்குறது இல்ல, பல பையன் கவனிக்கிறது இல்ல. சின்ன பையன்ல இருந்து பல்லு போன கிழவு வரைக்கும் ரெட்டு அர்த்தத்துல கிழங்கு பிஞ்சா முத்தலா வெடிச்சுதா வெடிக்கலையா இப்படி எல்லாம் பேசுறானுங்க. என் தலை எழுத்து அப்பா, சிலுக்கு படம் தான் பாப்பேன். வாயா டீ சாப்பிடலாம். நான் டீ சாப்பிடறது இல்ல. வாயா வா உட்காரியா. ரெண்டு டீ. இந்த வயசுலயே கிழவங்க இந்த பருவம் பாக்குறாங்களே, சின்ன வயசுல சுத்த லோலாய் பசங்களா இருப்பாங்களோ. அம்மா, நீ அடுத்த ஊருக்கு தானமா போகணும். ஆமா, தவுக்கு தோப்பு வழியா தனியா போகாதம்மா, நாங்களும் துணைக்கு வர்றோம். நான் எல்லா தோப்பையும் பார்த்தவன். தவுக்கு தோப்பு ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. நீங்க ஒண்ணு எனக்கு துணைக்கு வர வேணாம். சரியான கூமுட்டையா நீ இல்லன்னு சொல்லியா. வாயா போலாம். குடுங்க, வாங்க. என்ன உரல்ல என்னத்தமா போட்ட? உளுந்த வடையா இது? பயல போறதே தெரியல. எங்க நடவு பாக்குற? வீட்டு வடைய வாடிட்டு வீட்டுல இருக்கிற வடைக்கு இப்படி அடிச்சிட்டு நிக்கிறிய, உனக்கு கட்டமா இல்ல? வாயா அடிய மாறா. அப்ப மூடி. நானா மாட்டேங்கிறேன். குழந்தைக்கு என்னமா? தூக்கத்துல அலறாங்க. மூஞ்சியும் முகரக்கட்டையும் டீய கொடுத்துட்ட. வடை எப்ப தரப்போற மாப்பிள? நாட்டுல எந்த வியாபாரம் எப்படி நடக்குதோ, ஆனா வடை வியாபாரம் மட்டும் பிரம்மாதமா நடக்குது. அப்புறம் என்ன, உளுந்த கொஞ்சம் அதிகமாவே போடுறது? ஆட்டுறதுக்கு உளுந்து கிடைச்சதுன்னு எந்த நேரமும் உளுந்த ஊற போடக்கூடாது. மச்சா, அறத்துல வேணுமா வேண்டாமான்னு கேக்குறதே இல்லையா? வந்தா அடிச்சு விட்டுற வேண்டியதானா? இந்த ஊர்ல நான் வேப்பல அடிக்காத பொம்பளே கிடையாது. உங்க அக்காவையும் சேர்த்து தான். என்னம்மா இடுப்பு புடிச்சுக்கிட்டீங்க? எப்ப புடிச்சிச்சு? நேத்து ராத்திரி. உன் புருஷனுக்கு என்ன வேலை? நிறைய பழக்கிற வேலை. உந்தானி விரிச்சு ஒரு கழிச்சு பாடு. அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ. வேப்பலையும் விபூதி இருந்தா நீ எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன மாதிரி இளந்தாரிகள் ஏதாவது பண்ண ஊற கூட்டுறீங்க. ஏமா, இத உன் புருஷன் செய்ய மாட்டா? இவரே கால் வழியா பிறந்தவரு. மத்தவங்க எல்லாம் வாய் வழியா பிறந்தாங்க. ஐயோ,
இவரே கால் உதயமாய் பிறந்தவர், இவர் தடுனதா சரியா போகும். எங்க அப்பனுக்கு நீதான் வேப்பல் அடிச்சியா? இல்ல, நான் 13வது பிள்ளை. ஆத்தாளுக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்துதான் நான் 13வது பிள்ளை. என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? லேட்டா வந்தா வட கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு எப்படியும் சாப்பிட்டு போலாங்கிற முடிவோட வந்திருக்கேன். மாப்பிள, காலையில இருந்து வயிறு சரியில்லை, ஒரு தடவை கம்மா பக்கம் போயிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு அப்புறம் வா. மச்சான், அடிக்கடி இப்படி ஆனாத்தா உடல் சுத்தமாகும். நீ கவலைப்படாம கம்மாய்க்கு போ, கடைய நான் பாத்துக்கிறேன். போ மச்சான். நான் போட்டுமா? இங்க போறா. இந்த ஊர்லயே நான் தான் மைனர், மைனருக்கு மைனர். ஏ மூஞ்சிலேயே நீ மாவு அடிச்சியா? உன்னை நான் மாவு அடிக்காம விட மாட்டேன். நீ அப்பட நீ பாரு, பார்க்க மாட்டேன். அட சும்மா பாரு. ஊரா விட்டு அடுப்புல குளிர் காயறது, ஓசியில சுகந்தேடுறது, இதெல்லாம் சுவர்ண கட்ட விஷயம். இதெல்லாம் விட்டுட்டு மானசம் வளர்க்கத்துக்க போப்போ. மச்சான், ஒரு சும்பு தண்ணி கூட மூஞ்சி கழிக்கிறேன். மறுபடியும் ஓசியா? உன் புத்தி ஒண்ணு விட்டு போதா? போய் வீட்டுல கழுவு. மச்சான், நீ மலைய பத்தி சொன்னப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது. கிழக்கே போகும் ரயில் ஒரு படம் வந்ததுல, அதுல அடமழை பேஞ்சு ஊரே வெள்ளத்துல அடிச்சிட்டு போற நிலையில கன்னிகளையாத ஒரு பொண்ணு பிறந்த மேனைக்கு கொல்லிக்கட்டை எடுத்துட்டு ஊர்வலமா போனா. ஆமா, மலைய நிறுத்த கன்னிகளையாத ஒரு பொண்ணு ஊர்வலமா போனா, அப்படியே நீ திருப்பி போடு. மலைய வரவழைக்க கன்னிகளையாத ஒரு ஆம்பளை ஏன் ஊர்வலமா போக கூடாது? போகலாங்க. அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. தாய்க்கு 13வது பிள்ளையா இருக்கணும், காலு உதயமாக இருக்கணும், கன்னிகளையாதவனா இருக்கணும். அப்படி ஒருத்த எங்க கிடைக்க போறான்? இங்கேயே கிடைப்பான். ஏன் மச்சான் 13வது புள்ளதான், இன்னும் கன்னிகளையாதவன் தான், கால் வழியா பிறந்தவன் தான். அதனாலதான் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இவங்கிட்ட வந்து சுழுக்கறதுக்குறாங்க. மச்சான், இப்போதைக்கு வர்ண பகவான் நீதான். நீ மனசு வச்சேன்னாத்தான் ஊருக்குள்ள மழை வரும். மானத்துக்காக தான் மனச வேட்டி கட்டுறான், அதையா விட்டுட்டு அமனமா ஊர்வலம் வரச்சுட்றியா? அது என்னால முடியாது. நீங்க எல்லாம் சேர்ந்து என் முதலாளி அசிங்க பண்ண பாக்குறீங்களா? இல்லன்னா லட்சணமா இருந்தாராகும். அவர் முடியாதுன்னா விட்டுடுங்களேன். நீ சும்மாரு, உன்னையா ஊர்வலம் வர சொன்னாங்க? ஆமா, இவர் சொன்னதோ நான் துணிய உரிமை போட்டு வந்துருவேன். போய் வேலையை பாரிய. வனஜா, நீ வர வைக்கிறதோட இரு, ஊர் விஷயத்துல தலையிடாத. முதலாளி, இவங்க சொல்றதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம், இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்க. கிட்ட வந்த வடைய வடகரி ஆக்கி போடுவேன். போய் அடுப்பு கவனி. மச்சான், இந்த ஒண்ணை மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா இந்தியாவிலேயே நீதான் பெரிய தியாகி. அவன் நாட்டுக்காக உயிரையே விட்டான். இலங்கையில அருமை மனைவியை விட்டான். இலங்கையில சொத்து சுகத்தை விட்டான். இலங்கையில புள்ள குட்டியை விட்டான். இலங்கையில கடைசியா வந்த கப்பலையும் விட்டான். இலங்கையில யாரால? சிங்கள வெறியர்களால. எதுக்காக? தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக. நீ என்னடானா பிறந்த ஊருக்கு தண்ணி வர்றதுக்காக ஒரு சின்ன சடங்கு செய்ய மாட்டேங்கிற. நீ எல்லாம் ஒரு தமிழனா? அண்ணே, இந்த சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காதண்ண. சரின்னு சொல்லுங்கண்ணே. ஒத்துக்கடா. சரின்னு சொல்லுங்கண்ணே. சரி சரி, ஒத்துக்கிட்டாரு. அண்ணன் சர்க்கரை வாங்க, அண்ணன் சர்க்கரை வாங்க, அண்ணன் சர்க்கரை.